வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் அத்தியாவசிய மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தி கொள்முதலை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாடு முழுவதும் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிப்பு புதுதில்லியில் இரண்டு மருத்துவமனைகள் கொரோனா மேலாண்மை மையங்களாக மாற்றம் வேளாண் உபகரணங்களுக்கு ஊரடங்கிலிருந்து விதிவிலக்கு உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை வரும் பதினைந்தாம் தேதி முதல் பயணிய ரயில் போக்குவரத்தை தொடங்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் மண்டல மேலாளர்களுக்கு ரயில்வே துறை அறிவுறுத்தல் குடும்ப அட்டை இல்லாத மூன்றாம் பாலினத்தவருக்கும் விலையில்லா ரேஷன் பொருட்கள் தமிழக அரசு அறிவிப்பு ஊரடங்கு உத்தரவை மீறி சாலைகளில் செல்வோர் மீது நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது தமிழக காவல்துறை மாநிலம் முழுவதும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பறிமுதல் இனி செய்திகள் கொரோனா தொற்று பரவலை அடுத்து அதை எதிர்கொள்ள எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அதிகாரமளிக்கப்பட்ட குழுக்களின் கூட்டுக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்து கொண்டார் அவரது தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அத்தியாவசியமான மருந்து பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் ஆகியவற்றின் உற்பத்தி மற்றும் கொள்முதல் ஆகியவற்றை விரைந்து மேற்கொண்டு இந்த பொருட்களுக்கான தட்டுப்பாடு இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினாா் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான மருத்துவமனைகள் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகள் ஆகியவை போதுமான அளவில் உள்ளனவா என்பது குறித்தும் அவர் இந்த கூட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டார் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொரோனா தொற்று பரவலால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் மத்திய உள்துறை அமைச்சகம் பதினோரு அதிகாரம் அளிக்கப்பட்ட குழுக்களை ஏற்படுத்தியது இந்த குழுக்கள் ஒருங்கிணைந்த முழுமையான நடவடிக்கைகளை கொரோனா தொற்று பரவலின் போது மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்டன மருத்துவ அவசரகால மேலாண்மை திட்டம் தேவையான மருத்துவமனைகள் தனிமைப்படுத்தும் வார்டுகள் மற்றும் வீட்டிலேயே தனிமைப்படுத்தும் வசதிகள் நோய் கண்காணிப்பு பரிசோதனை மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான பயிற்சி மருத்துவ உபகரணங்களின் கொள்முதல் மனித வளத்தை ஒருங்கிணைப்பது திறன்களை மேம்படுத்துவது விநியோக சங்கிலி தொடரையும் போக்குவரத்தையும் ஒருங்கிணைப்பது அத்தியாவசியப் பொருட்களான உணவு மருந்து போன்றவற்றை தடையில்லாமல் மக்களுக்கு கிடைக்கச் செய்வது தனியார் துறைகளுடன் ஒருங்கிணைப்பு பணிகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அரசு சாரா அமைப்புகள் ஆகியவற்றை கொரோனா தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகளில் பயன்படுத்துவது பொருளாதார மற்றும் நலத்திட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது போன்ற பல்வேறு பிரச்சினைகளை கையாள்வதற்காக இந்த அதிகாரம் அளிக்கப்பட்ட குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இன்று இந்த குழுக்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து நடத்தப்பட்ட கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அத்தியாவசியப் பொருட்களும் பொதுமக்கள் நலத்திட்டங்களும் மருத்துவ உபகரணங்களும் எந்தவிதமான தங்கு தடையுமின்றி பொதுமக்களுக்கு கிடைக்கச் செய்ய அனைத்து ஏற்பாடுகளையும் அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் பல்வேறு மாநிலங்களில் அதற்கு எதிராக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளும் மருத்துவ உபகரணங்கள் கொள்முதலும் தீவிரமடைந்து வருகின்றன இதுகுறித்து ஒரு பார்வை கொரோனா தொற்று பரவலை எதிர்கொள்ளும் வகையில் தில்லியில் உள்ள லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் மருத்துவமனை கொரோனா தொற்று மேலாண்மை மையமாக மாற்றப்பட்டுள்ளது அந்த மருத்துவமனையில் செய்யப்பட்டுள்ள வசதிகளை இன்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் சென்று பார்வையிட்டார் மருத்துவமனையில் உள்ள மருத்துவ அதிகாரிகளுடன் அவர் பேச்சுக்கள் நடத்தினார் மருத்துவமனையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள சிறப்பு வசதிகளை முழுவதுமாக சுற்றி பார்த்த பிறகு அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இந்த மருத்துவமனையில் ஆயிரத்து ஐநூறு தனிமைப்படுத்தப்பட்ட படிக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இருநூற்று தொன்னூறு நோயாளிகள் இங்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் அவர்களில் பலர் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் ஏனையோர் கொரோனா தொற்றுக்காக பரிசோதனை மேற்கொள்வதற்காக வந்தவர்கள் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு தேவைப்படக்கூடிய முகக்கவசங்கள் சிறப்பு ஆடைகள் ஆகியவற்றை கொள்முதல் செய்யும் பணி வெகு வேகமாக நடைபெற்று வருவதாகவும் நோயாளிகளுக்கு தேவைப்படும் வெண்டிலேட்டர்களும் பெருமளவில் கொள்முதல் செய்ய ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் என் நைன்டி ஃபைவ் முகக்கவசங்கள் தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள் வெண்டிலேட்டர்கள் ஆகியவை விரைவில் அந்தந்த மாநிலங்களுக்கு விநியோகிக்கப்பட்டுவிடும் என்றும் இதற்கான தட்டுப்பாடு ஏதுமில்லை என்றும் அமைச்சர் கூறினார் இதற்கிடையே நாட்டில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ராஜஸ்தானில் மேலும் இரண்டு பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அந்த மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருநூறை நெருங்கியுள்ளது இன்று பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ள இரண்டு பேருமே புதுதில்லியில் நடைபெற்ற மத ரீதியான மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பியவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கொரோனா பாதிப்புக்கு உள்ளானவர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் நாட்டில் உள்ள மாநிலங்களில் முதலிடத்தில் இருக்கும் மகாராஷ்டிராவில் மேலும் நாற்பத்தேழு பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த மாநிலத்தில் மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐநூற்று முப்பத்தேழாக உயர்ந்துள்ளது நாற்பத்தேழு புதிய நோயாளிகளில் இருபத்தெட்டு பேர் மும்பையைச் சேர்ந்தவர்கள் பதினைந்து பேர் தானே மாவட்டத்தையும் இரண்டு பேர் புனேயையும் தலா ஒருவர் அமராவதி பிம்ப்ரி சின்வாடு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் கடந்த பனிரெண்டு மணி நேரத்தில் முன்னூற்று ஐம்பத்தைந்து புதிய நோயாளிகள் இந்த மாநிலத்தில் இந்த பட்டியலில் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது தில்லியில் திடீரென கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை தொடர்ந்து புதுதில்லியில் உள்ள லோக்நாயக் ஜெயப்பிரகாஷ் மற்றும் ஜிபி பந்த் மருத்துவமனைகள் கொரோனா தொற்று மேலாண்மை மையங்களாக வரும் திங்கட்கிழமை முதல் மாற்றப்பட உள்ளது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏனைய நோயாளிகளுடன் கலக்காமல் இருப்பதை கருத்தில் கொண்டு இந்த இரு மருத்துவமனைகளும் தனிப்பட்ட முறையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக கொரோனா மேலாண்மை மையங்களாக மாற்றப்பட்டுள்ளன லோக்நாயக் நாயக் மற்றும் ஜிபி பந்த் மருத்துவமனைகள் முழுவதுமாகவே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மையங்களாகவும் பரிசோதனை மையங்களாகவும் மாற்றப்பட்டுள்ளதாக இந்த மருத்துவமனைகளின் இயக்குநர் டாக்டர் ஜே சி பஸ்ஸி கூறினார் கட்டமைப்பு வெண்டிலேட்டர்கள் தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள் ஆகியவை பிரச்சினைகளாக உருவெடுத்த போதிலும் அவற்றை உடனடியாக தீர்க்கப்பட்டு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக அவர் கூறினார் கொரோனா தொற்றால் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் மணிஷ் சிசோடியா ஆகியோர் இந்த இக்கட்டான தருணத்தில் சிறந்த பெற்றோர்களாக விளங்குவது குறித்து காணொலி காட்சி வாயிலாக தில்லியில் உள்ள பல பகுதிகளிலிருந்து இதில் இணையும் பல பெற்றோர்களிடம் உரையாட உள்ளனர் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன குழந்தைகள் வீட்டில் இருக்கிறார்கள் குழந்தைகளை வீட்டிலேயே அடைத்து வைத்திருப்பது பெற்றோர்களுக்கு உண்மையிலேயே சவாலாக உள்ளது இந்த நிலையை சமாளிக்க புதிய வழிகளை அறிவதற்காக இந்த விஷயத்தில் வல்லுநர்களாக உள்ளவர்களுடன் இந்த காணொலி காட்சி விவாதம் நடைபெறவுள்ளது இந்நிலையில் புனேயில் உள்ள அறிவியலாளர் மிலிந்த் குல்கர்னி கொரோனா தொற்று பரிசோதனையை மேற்கொள்வதற்கு மனிதர்களின் தொண்டையிலிருந்து சளி மாதிரியை சேகரிக்க பாலிமராலான உபகரணம் ஒன்றை கண்டுபிடித்துள்ளார் இத்தகைய மாதிரி சேகரிப்பு உபகரணங்களை இதுவரை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து வந்ததாகவும் இந்த பாலிமர் உபகரணம் மேலும் பல பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு மத்திய சுகாதாரத்துறை ஒப்புதலின் பேரில் பயன்பாட்டிற்கு அனுமதி அளிக்க முடியும் என்றும் அவர் கூறினார் ராபி பருவத்தில் பயிர்கள் அறுவடையும் கோடைக்கால பயிர்கள் சாகுபடியும் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது கொரோனா ஊரடங்கு காரணமாக ஆட்கள் நடமாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு அதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நடப்பு ராபி பருவ அறுவடை மற்றும் கோடை சாகுபடி பணிகள் குறித்து விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அனைத்து மாநில அரசுகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தியது பயிர்கள் அறுவடை நவீன தொழில்நுட்பங்கள் அமலாக்கம் மற்றும் ஊரடங்கு காரணமாக விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் செய்வது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இந்த ஆலோசனையின்போது விவாதிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பயிர்கள் அறுவடையை பார்வையிட காப்பீட்டு நிறுவன பிரதிநிதிகளுக்கு சிறப்பு அனுமதி வழங்குமாறு அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளது அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள் குறித்து கள ஆய்வு செய்ய ஏதுவாக விதிமுறைகளை தளர்த்தவும் இந்த கடிதத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஊரடங்கு காலத்தில் நாட்டின் இருபத்தோரு இடங்களில் செயல்படும் விவசாயிகள் சேவை மையங்களை தொடர்பு கொண்டால் விவசாயிகளுக்கு தொலைபேசி மூலமே தக்க ஆலோசனைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தவிர நாடு முழுவதும் உள்ள நாநூற்று ஐம்பத்தி நான்கு விவசாயிகள் சேவை மையங்கள் தினந்தோறும் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை செயல்படுவதாகவும் தினந்தோறும் சுமார் பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ஊரடங்கு நடைமுறையில் உள்ள நிலையில் விலக்கு அளிக்கப்படும் கடைகள் வேளாண் உபகரணங்கள் மற்றும் உதிரி பாகங்களை வழங்கும் கடைகளுக்கான வழிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது ஊரடங்கின் போது பாதுகாப்பான இடைவெளியில் அறுவடை விதைப்பு உள்ளிட்ட வேளாண் பணிகளுக்கு விலக்கு அளிக்கப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் தொடர்புடைய கள நிறுவனங்களுக்கு தகவல் அளிக்க வேண்டும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது வேளாண் உபகரணங்கள் உதிரி பாகங்கள் அவற்றின் விநியோகம் பழுது நீக்குதல் போன்ற சேவைகளும் விவசாய பெருமக்களுக்கு கிடைக்கும் வகையில் மாநில அரசு தகுந்த உத்தரவுகளை வழங்க வேண்டும் கேட்டுக் கொண்டுள்ளது ஏற்கனவே விலக்கு அளிக்கப்பட்ட அத்தியாவசியப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் தவிர நெடுஞ்சாலைகளில் லாரிகள் பழுது நீக்குவதற்கான கடைகள் குறிப்பாக பெட்ரோல் நிலையங்களில் செயல்படும் இதுபோன்ற கடைகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது மேலும் தேயிலை தோட்டங்களில் பணிகள் மற்றும் தேயிலை பதப்படுத்துதல் தொழிலில் அதிகபட்சம் ஐம்பது தொழிலாளர்களுக்கு மிகாமல் பணிகளை மேற்கொள்ளவும் மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது என்றாலும் சமூக இடைவெளியையும் உரிய சுகாதார நடைமுறைகளையும் விலக்களிக்கப்பட்ட கடைகளில் கடைபிடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது நாடு முழுவதும் சுகாதார பணியாளர்களுக்காக பல்வேறு மருந்து நிறுவனங்களிடமிருந்து பத்து கோடி ஹைட்ராக்சிக் குளோரோகுயினின் மாத்திரைகள் வாங்க மத்திய சுகாதார அமைச்சகம் முடிவு செய்துள்ளது கொரோனா தொற்று பாதிப்பை எதிர்கொள்ள ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சுகாதார பணியாளர்களுக்கு மட்டுமே இந்த மாத்திரையை விநியோகிக்க இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஏற்கனவே பரிந்துரை செய்திருந்தது கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட அல்லது தொற்று இருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுவோருடன் நேரடி தொடர்பில் உள்ள சுகாதார பணியாளர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த மாத்திரையை வழங்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் கொரோனா தொற்று பாதிப்பால் தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து வீடு திரும்பியோருக்கு ஹைட்ராக்சிக் குளோரோகுயினின் மாத்திரையுடன் அசித்ரோமைசின் மாத்திரையையும் சேர்த்து வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது வரும் பதினைந்தாம் தேதியிலிருந்து ரயில் போக்குவரத்தை தொடங்க ஆயத்தமாக இருக்குமாறு அனைத்து ரயில்வே மண்டலங்களையும் ரயில்வே துறை அறிவுறுத்தியுள்ளது கொரோனா தொற்று பரவுவதை தடுக்கவும் ஊரடங்கு காரணமாகவும் நாடு முழுவதும் பயணிகள் ரயில் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த இருபத்தோரு நாள் ஊரடங்கு வரும் பதினான்காம் தேதியுடன் முடிவடைய உள்ளதால் பதினைந்தாம் தேதியிலிருந்து பயணிகள் ரயில் போக்குவரத்தை துவங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ரயில்வே துறை அதன் மண்டல பொது மேலாளர்களை கேட்டுக் கொண்டுள்ளது ரயில்வே பாதுகாப்பு பணியாளர்கள் டிக்கெட் பரிசோதகர்கள் கார்டுகள் மற்றும் ஓட்டுநர்கள் பராமரிப்பு பணியாளர்கள் உள்ளிட்ட பிற பணியாளர்கள் வரும் பதினைந்தாம் தேதியன்று பணியில் சேர ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்துமாறும் மண்டல மேலாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் ராஜ்தானி சதாப்தி துரந்தோ மற்றும் உள்ளூர் ரயில்கள் உள்ளிட்ட எண்பது சதவீத ரயில்கள் பதினைந்தாம் தேதி முதல் வழக்கமான போக்குவரத்தை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக ரயில்வே துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எனினும் கொரோனா தொடர்பான மத்திய அமைச்சர்கள் குழு ஒப்புதல் அளித்த பிறகு போக்குவரத்தை தொடங்குவது குறித்து அதிகாரப்பூர்வமாக முடிவு செய்யப்படும் என கூறப்படுகிறது இதனிடையே கொரோனா தடுப்புக்கு தேவையான முகக்கவசங்கள் மற்றும் சானிடைசர்களை தயாரிக்கும் பணியில் கர்நாடக மாநிலம் ஹூப்ளியை தலைமையிடமாக கொண்ட தென்மேற்கு ரயில்வே ஈடுபட்டுள்ளது இந்த மண்டலத்திற்கு உட்பட்ட பெங்களூரு மைசூரு மற்றும் ஹூப்ளி கோட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் தேவையான மக்களுக்கு ரேஷன் பொருட்களையும் ரயில்வே வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் குடியிருப்போர் அனைவரும் அந்த யூனியன் பிரதேசத்தில் உள்ள அரசு பணிகளில் சேர தகுதி உடையவர்கள் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் தனி மாநிலமாக இருந்தவரை அரசியல் சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபது மற்றும் முப்பத்தைந்து ஏ பிரிவுகளின் கீழ் அளிக்கப்பட்டிருந்த உரிமையின்படி அம்மாநில குடிமக்கள் மட்டுமே அங்கு அரசுப் பணிகளில் சேர முடியும் என்ற நிலை இருந்தது தற்போது இந்த சிறப்பு சட்டப்பிரிவுகள் ரத்து செய்யப்பட்டதைத் தொடர்ந்து நாட்டின் பிற மாநிலங்களைப் போல ஜம்மு காஷ்மீரிலும் பொதுவான சட்டப்பிரிவுகள் அமல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரில் குடியிருப்போர் அந்த யூனியன் பிரதேச அரசு துறைகளில் பணியில் சேர தகுதி உடையவர்கள் என மத்திய உள்துறை உத்தரவிட்டுள்ளது இதற்கேற்ப மத்திய அரசின் சட்டங்களை ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு பொருந்தும் வகையில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ளவும் உள்துறை உத்தரவிட்டுள்ளது புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா பாதுகாப்பு காவலர்களின் பங்களிப்பு பங்கேற்கிறார் டாக்டர் எம் ரவி ஐபிஎஸ் கூடுதல் இயக்குனர் தமிழ்நாடு காவல்துறை சந்திக்கிறார் என் ஜெகந்நாத் இன்று மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நேயர்கள் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் உங்கள் பொதிகையில் புதிய வெளிச்சம் நமது புதிய வெளிச்சம் அத்தியாவசிய பொருட்களை வாங்க காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இது நாளை முதல் அமலுக்கு வருவதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் ஏற்கனவே பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை அனுமதிக்கப்பட்டிருந்த கால அளவு தற்போது மதியம் ஒரு மணி வரை குறைக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த தொற்று நோயிலிருந்து மக்களை காக்க அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பும் தேவைப்படுவதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் பல்வேறு சமய தலைவர்களின் ஆதரவையும் கோர முடிவு செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சியர்களின் தலைமையில் பல்வேறு மாவட்டங்களில் சமய தலைவர்களுடன் கூட்டம் நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் மாநில அளவில் தலைமைச் செயலாளர் தலைமையில் அனைத்து மத தலைவர்களுடன் தனித்தனியே கூட்டம் நடத்தப்பட்டதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பத்தினருக்கு அத்தியாவசிய பொருட்களை அவர்களது வீடுகளுக்கே சென்று வழங்க அரசு தரப்புடன் சமூக ஆர்வலர்களும் இணைந்து செயல்படலாம் என்று முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார் அடுத்த கல்வியாண்டிற்கான பாடப்புத்தகங்கள் தொன்னூறு சதவீதம் தயார் நிலையில் இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடமாடும் காய்கறி சந்தை வாகனங்களை இன்று அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தூய்மை பணியாளர்களுக்கு கிருமி நாசினி தெளிக்கும் இயந்திரங்களையும் அவர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஊரடங்கின் போது தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணங்கள் கட்டாயமாக வசூல் செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தாா் ஈரோடு மாவட்டத்தில் பொதுமக்களின் வசதிக்காக ஆங்காங்கே நடமாடும் காய்கறி விற்பனை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் கொரோனா தடுப்பு பணிகளில் இந்தியாவிற்கே முன்மாதிரி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ஆயிரம் லிட்டர் தண்ணீரின் மூலமாக நச்சுத்தன்மையை குறைப்பதற்கு ஏர் கம்ப்ரஸ் என்று சொல்லப்படுகிற அந்த மூலமாக ஒவ்வொரு ஊராட்சியிலும் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுவரையிலும் லாரிகள் மூலமாக நாங்கள் இந்த பணிகளை மேற்கொண்டோம் இனி அந்தந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் சின்டெக்ஸ் வைத்துக்கொண்டு அதன் மூலமாக கிராமங்கள் அனைத்திலும் அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு துரிதமாக நம்முடைய தொகுதியில் இந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது கொரோனா தொற்று குறித்த விழிப்புணர்வு படத்தை தமிழக அரசின் திரைப்பட பிரிவு வெளியிட்டுள்ளது அதில் பாதுகாப்பான இடைவெளி கை கழுவுதல் அவசியம் ஆகியவை அனிமேஷன் முறையில் விளக்கப்பட்டுள்ளது அல்லது ஆல்கஹால் கிருமி நாசினி கொண்டு அடிக்கடி கைகளை சுத்தம் செய்யவும் கைகளை கழுவாமல் கண் வாய் மற்றும் மூக்கு பகுதிகளை தொடுவதை தவிர்க்கவும் அத்தியாவசிய பணிகளுக்கு வெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணியவும் தும்மும் போதும் இருமும் போதும் கைக்குட்டையை உபயோகித்து மூக்கு மற்றும் வாயினை மூடிக்கொள்ளவும் கூட்டமான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்கவும் குறைந்தபட்சம் ஒரு மீட்டர் இடைவெளியை கடைபிடிக்கவும் வெளியில் செல்லாமல் வீட்டிற்குள் இருக்கவும் காய்ச்சல் சளி இருமல் மற்றும் மூச்சுத் திணறல் போன்ற அறிகுறிகள் இருப்பின் உடனடியாக அரசு மருத்துவமனையை அணுகவும் அல்லது மருத்துவ உதவியின் நூற்றி நான்கை வீட்டிலேயே இருங்கள் தமிழகத்தில் கொரோனா நிவாரணப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு குடும்ப அட்டை இல்லாத மூன்றாம் பாலினத்தவருக்கும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள அமைப்புசாரா தொழிலாளர்கள் உள்ளிட்ட ஏழை எளியோரின் நலன்களை கருத்தில் கொண்டு நிவாரண உதவியும் அத்தியாவசியப் பொருட்களும் வழங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக குடும்ப அட்டை இல்லாத மூன்றாம் பாலினத்தவருக்கு தலா பனிரெண்டு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒரு லிட்டர் சமையல் எண்ணெய் ஆகிய அத்தியாவசியப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது இதன் மூலம் நான்காயிரத்து இருபத்தி ரெண்டு மூன்றாம் பாலினத்தவர் பயன்பெறுவார்கள் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு உத்தரவை மீறி சாலைகளில் செல்வோர் மீதான நடவடிக்கையை தமிழக காவல்துறை தீவிரப்படுத்தியுள்ளது சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் ஊரடங்கை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் ஆயிரக்கணக்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வாகனங்களும் பெருமளவில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கை தொடரும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொரோனா தொற்று பரவுவதை தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் நிலையில் சிலர் அதனை பொருட்படுத்தாமல் வாகனங்களில் சுற்றி வருகின்றனர் அத்தியாவசிய தேவையின்றி சாலைகளில் செல்வோரை பல இடங்களில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அறிவுரை கூறி திருப்பி அனுப்புவதுடன் சில இடங்களில் நூதன தண்டனைகளையும் வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் ஊரடங்கை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என மத்திய உள்துறை அறிவுறுத்தியதைத் தொடர்ந்து மாநில அரசும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மீறி உரிய அனுமதியின்றி வெளியே செல்வோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று அளித்த பேட்டியிலும் ஊரடங்கு உத்தரவை மக்கள் முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் சட்டம் கடுமையாக்கப்படும் என தெரிவித்திருந்தார் அதன்படி சென்னையில் நேற்று மாலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் தடை உத்தரவை மீறிய குற்றத்திற்காக நானூற்று எண்பத்தெட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் இரண்டு இருசக்கர வாகனங்கள் இரண்டு இலகுரக வாகனம் ஆறு ஆட்டோக்கள் என மொத்தம் நூற்று எழுபது வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தவிர தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டியது உள்ளிட்ட போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக நூற்று அறுபத்தி நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஆட்டோ இருசக்கர வாகனம் உள்ளிட்ட நூற்று எழுபத்தாறு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது வேலூர் மாவட்டத்தில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை முழுமையாக அமல்படுத்தும் விதமாக இருநூறு போக்குவரத்து காவலர்கள் உட்பட சுமார் ஆயிரம் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போக்குவரத்து விதிகளை மீறியதாக ஆயிரத்தி இருநூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தவிர ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாமக்கல் மாவட்டத்தில் ஐந்து டிஎஸ்பிக்கள் மேற்பார்வையில் ஆயிரத்து நூறு காவலர்களும் இருநூற்று அறுபது ஊர் படையினர் மற்றும் நாற்பது வயதுக்கு உட்பட்ட இருநூற்றி ஐம்பது தன்னார்வலர்களும் கொரோனா தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இம்மாவட்டத்தில் இதுவரை தடை உத்தரவை மீறியதாக அறுநூற்று ஐம்பத்தொன்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நானூற்று ஐம்பத்து மூன்று வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தவிர பல்வேறு போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக ஐநூறுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மீறியதாக இதுவரை ஆயிரத்து எண்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு எழுநூற்று பத்து இருசக்கர வாகனங்களும் பதினைந்து நான்கு சக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இம்மாவட்டத்தில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஒன்பது டிஎஸ்பிக்கள் முப்பது ஆய்வாளர்கள் எழுநூற்று எழுபது காவலர்கள் சுழற்சி முறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனா் இவர்கள் தவிர ஊர்காவல் படையினர் இருநூற்று தொன்னூறு பேரும் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து இடங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு சாலைகளில் அவசியமின்றி செல்வோர் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் இம்மாவட்டத்தில் தடை உத்தரவை பொருட்படுத்தாமல் அலட்சியமாக சுற்றித் திருந்ததாக இதுவரை அறுநூற்று எழுபத்தி ரெண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நானூற்று எழுபத்தி ரெண்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தூத்துக்குடி மாநகரில் அத்தியாவசிய தேவையின்றி சுற்றித் திரிவோரை போக்குவரத்து காவல்துறையினர் எச்சரித்து திருப்பி அனுப்பி வைக்கின்றனர் நெல்லை மாநகரத்தில் விதிமுறைகளை மீறியதாக இருநூற்றி ஐம்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நூற்று இருபது வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மாநகர காவல்துறை துணை ஆணையர் சரவணன் தெரிவித்துள்ளார் இதேபோன்று நெல்லை புறநகர் மாவட்டத்தில் ஊரடங்கை மீறியதற்காக எண்ணூற்று இருபத்தி ரெண்டு பேர் மீது ஐநூற்று எழுபத்தோரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு முன்னூற்று அறுபத்தொன்பது வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஓம் பிரகாஷ் மீனா கூறியுள்ளார் இதேபோன்று அனைத்து மாவட்டங்களிலும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருப்பதுடன் வாகனங்களில் சுற்றித் திருவோர் மீது நடவடிக்கையும் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகம் முழுவதும் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை சிகிச்சை பணிகள் தொடர்ந்து தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பல்வேறு மாவட்டங்களில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்த ஒரு செய்தித் தொகுப்பு தமிழகத்தில் நான்காயிரத்து ஐநூறு இடங்களில் தீயணைப்புத் துறையினர் மூலம் கிருமிநாசினி நாசினி தெளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் தீயணைப்புத்துறை சார்பாக கிருமிநாசினி தெளிக்கப்பட்டது இதனை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கொரோனா தடுப்பு பணியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை வருவாய்த்துறை தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார் அரசின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி பொதுமக்கள் வீடுகளிலேயே இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் உயரமான கட்டிடங்கள் மீது தீயணைப்பு வாகனங்கள் மூலம் கிருமிநாசினி தெளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தற்போது கொரோனா சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைகளும் படுக்கை வசதி தருவதற்கு முன்வந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் தனி வார்டுகளில் உள்ள நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து நிபுணர்களின் பரிந்துரைப்படி ஐந்து வேளை உணவு வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார் கொரோனா பரிசோதனை நிலையங்களை மேலும் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் திண்டுக்கல்லில் சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் மக்களுக்கு குலுக்கல் முறையில் பரிசு வழங்கப்படும் என்று வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார் திண்டுக்கல் மாநகராட்சி பகுதியில் உள்ள அம்மா உணவகத்தில் இன்று அவர் நேரில் ஆய்வு செய்தார் பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள சலுகை விலையில் மளிகை மற்றும் காய்கறிகள் மையத்தையும் அவர் தொடங்கி வைத்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொதுமக்களின் வசதிக்காக திண்டுக்கல் மாநகராட்சி சார்பில் நடமாடும் காய்கறி விற்பனை நிலையங்களும் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அத்தியாவசிய பொருட்களை வாங்கும்போது சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் மக்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்படும் முதல் பரிசாக குளிர்சாதன பெட்டியும் இரண்டாம் பரிசாக பீரோவும் மூன்றாம் பரிசாக குக்கரும் வழங்கப்பட உள்ளதாக கூறினார் நான்காவது பரிசாக நூறு பேருக்கு சேலை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் கொரோனா வைரஸ் பரிசோதனை செய்வதற்கான ஆய்வுக்கூடம் ஓரிரு நாட்களில் தொடங்கப்படும் என்று செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள காய்கறி சந்தையில் தானியங்கி மூலம் மக்கள் மீது கிருமிநாசினி தெளிக்கும் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது அதை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கடம்பூர் ராஜு தூத்துக்குடியில் கூடுதலாக மேலும் சில இடங்களில் கிருமிநாசினி தெளிக்கும் சுரங்கப்பாதை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மாவட்டத்தில் சுகாதாரப் பணிகள் தொய்வின்றி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமைச்சர் கூறினார் கொரோனா வைரஸ் பாதிப்பை கண்டறிய மேலும் அதிக அளவு பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தூத்துக்குடி மக்களவை உறுப்பினர் கனிமொழி கேட்டுக் கொண்டுள்ளார் கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் கொரோனா வைரஸ் பாதிப்பு சிகிச்சை பிரிவை இன்று அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்கான தயார் நிலை சிறப்பாக உள்ளது என்று பாராட்டு தெரிவித்தார் மருத்துவமனைகளில் மருத்துவர்களுக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் கூடுதலாக பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் நெல்லை அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட முப்பத்தெட்டு பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் கூறியுள்ளார் நெல்லை மாவட்டத்தில் கொரோனா தடுப்புப் பணிகள் குறித்து வணிக நிறுவன உரிமையாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் மேலப்பாளையம் பகுதியில் முப்பத்தி நான்காயிரம் வீடுகளில் கொரோனா தொடர்பான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நிலையில் தேவையான அளவு வெண்டிலேட்டர்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் ஆட்சியர் கூறினார் மதுரை மாவட்டத்தில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட பதினைந்து பேர் வசித்த பகுதிகளில் நோய் தடுப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் வினய் கூறியுள்ளார் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் உயர் சிகிச்சை அளிக்கப்படுவதாக கூறினார் அவர்களுடன் தொடர்பில் இருந்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னூற்று எழுபத்தொன்பது பேர் அடையாளம் காணப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மதுரை நகரில் மக்கள் அதிகம் கூடுவதை தடுக்கும் வகையில் முப்பத்தைந்து இடங்களில் தற்காலிகமாக காய்கறிகள் விற்பனை செய்யப்படுவதாக கூறினார் இது தவிர நூறு வார்டுகளிலும் நூறு நடமாடும் காய்கறி வாகனங்கள் மூலமாக காய்கறி விற்பனை செய்யப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து மூன்றாக உயர்ந்துள்ளது உலகின் பல்வேறு நாடுகளிலும் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பதினோரு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்று நான்காக அதிகரித்துள்ளது இவர்களில் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ரெண்டு பேர் குணமடைந்துள்ளனர் கொரோனா பாதிப்பு காரணமாக அமெரிக்காவில் அதிகபட்சமாக இரண்டு லட்சத்து எழுபத்தேழாயிரத்து ஐநூற்று இருபத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஏழாயிரத்து நானூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இதையடுத்து கொரோனா பெருந்தொற்று போர் போன்ற நிலையை இருப்பதாக கூறியுள்ள அதிபர் டொனால்ட் டிரம்ப் கொரோனா தடுப்பு பணியை மேற்கொள்ள ராணுவத்தினரை தவிர வேறு யாரும் பெருமளவிற்கு ஆயத்தமாக இருக்க முடியாது என்பதால் அவர்களின் பங்களிப்பை அதிகப்படுத்தியுள்ளார் இதனிடையே கொரோனா பாதிப்பு காரணமாக கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் அமெரிக்காவில் ஏழு லட்சத்து ஆயிரம் வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு தொழிலாளர் துறை தெரிவித்துள்ளது இத்தாலியில் அதிகபட்சமாக பதினான்காயிரத்து அறுநூற்று எண்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனா் அந்நாட்டில் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று இருபத்தேழு பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஸ்பெயினில் பதினோராயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஒன்பது பேருக்கு கோவிட் பத்தொன்பது தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஜெர்மனியில் தொன்னூற்றி நூற்று ஐம்பத்து ஒன்பது பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்து இருநூற்று எழுபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பிரான்சில் எண்பத்தி ரெண்டாயிரத்து நூற்று அறுபத்தைந்து பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆறாயிரத்து ஐநூற்று ஏழு பேர் வைரஸ் தொற்றால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் ஐநூற்று எண்பத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறையின் உயரதிகாரி ஜெரோம் சாலமன் தெரிவித்துள்ளார் முதியோர் இல்லங்களில் தங்கியிருந்தவர்களில் ஆயிரத்து நானூற்று பதினாறு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் பிரான்ஸ் நாட்டில் கடந்த மாதம் பதினேழாம் தேதி முதல் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஈரானில் மூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பத்து மூன்றாயிரத்து நூற்று எண்பத்து மூன்று பேர் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இங்கிலாந்தில் மூன்றாயிரத்து அறுநூற்று ஐந்து பேர் கோவிட் பத்தொன்பது தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர் முப்பத்தெட்டாயிரத்து நூற்று அறுபத்தெட்டு பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஐக்கிய அரபு எமிரேட்டில் புதிதாக இருநூற்று நாற்பது பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதன் மூலம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆயிரத்து இருநூற்று அறுபத்து நான்காக அதிகரித்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்டின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இலங்கையில் கொரோனா பாதிப்புக்கு உயிரிழந்த நான்கு பேரில் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த இரண்டு பேரின் இறுதிச் சடங்குகள் இஸ்லாமிய பாரம்பரிய முறைப்படி அடக்கம் செய்யப்படாமல் எரிக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நோய் தொற்று பரவுவதை தடுக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் வேளையில் சிறுபான்மையினரின் மத உரிமைகளை மதிக்க வேண்டும் என சர்வதேச மனித உரிமை அமைப்பான ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் வலியுறுத்தியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அத்தியாவசிய மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தி கொள்முதலை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாடு முழுவதும் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிப்பு புதுதில்லியில் இரண்டு மருத்துவமனைகள் கொரோனா மேலாண்மை மையங்களாக மாற்றம் வேளாண் உபகரணங்களுக்கு ஊரடங்கிலிருந்து விதிவிலக்கு உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை வரும் பதினைந்தாம் தேதி முதல் பயணியர் ரயில் போக்குவரத்தை தொடங்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் மண்டல மேலாளர்களுக்கு ரயில்வே துறை அறிவுறுத்தல் குடும்ப அட்டை இல்லாத மூன்றாம் பாலினத்தவருக்கும் விலையில்லா ரேஷன் பொருட்கள் தமிழக அரசு அறிவிப்பு ஊரடங்கு உத்தரவை மீறி சாலைகளில் செல்வோர் மீது நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது தமிழக காவல்துறை மாநிலம் முழுவதும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பறிமுதல் புதுகைச் செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்